மினிஸ்டர் சார் அப்பாக்கு ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்து என் கூட நெருக்கமாகணும்னு நினைக்கிறாரு. இந்த மினிஸ்டர் எதுக்காக எனக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணணும்? அவர் எதுக்காக என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு? என்கிட்ட இப்படி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன? அவர் எவ்வளவு பெரிய மினிஸ்டர், எவ்வளவு பவர்ஃபுல்லானவர். இந்த சான்ஸ நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். இதை வச்சு என் ஆசைங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கணும். அவர் கூப்பிட்டுருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போறதுல எந்த தப்பும் கிடையாது. இதுல நான் யோசிக்கவே கூடாது. உங்களால எப்படி இவ்வளவு அமைதியா இருக்க முடியுது? அமைதியாவா? அதுவும் நானா? உங்க கவிதைகளை கேட்டதுக்கு அப்புறம்தான் உங்க மனசுக்குள்ள எவ்வளவு ஆசைகளை அடக்கி வச்சிருக்கீங்கன்னு தெரிய வந்தது. ஒரு எரிமலையை உங்க மனசுக்குள்ள பார்த்த. அவ்வளவு ஆசைகளை எப்படி உங்களால அடக்கி வைக்க முடியுது? அமைதிங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது. எனக்கு நீங்க அவ்வளவு அறிமுகம் இல்லாததுனால நான் கொஞ்சம் பேச தயங்குறேன். இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். இவ்வளவு திறமைகள் இருந்தும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. சரி, என்ன பாராட்டினது போதும். இப்போ உங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். பாலிடிக்ஸ், கவிதை, சம்பந்தமே இல்லாத காம்பினேஷன். பாலிடிக்ஸ்ங்கிறது நான் என் முகத்துக்கு போட்டிருக்கிற ஒரு முகமூடி. அந்த முகமூடியை கழட்டி பார்த்தா என்னோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும். உண்மையை சொல்லணும்னா நான் வெளியேத்தான் பாலிட்டிஷியன், உள்ள ஒரு கவிஞன். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் எனக்கு உள்ள இருக்கிற எண்ணங்களை கவிதை மூலமா வெளியே கொண்டு வந்து சந்தோஷத்தை அனுபவிப்பேன். உங்களை மாதிரி தான். நீங்க எப்படி உங்க மனசு சொல்றதை மட்டும்தான் கேட்பீங்களோ அதே மாதிரி நானும் என் மனசு சொல்றதை மட்டும்தான் கேட்பேன். நான் உன என் மனசு கேட்டு இங்க வரல, நீங்க வான கூப்பிட்டதுனாலதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன். அப்படியா? அப்ப அந்த ஃபங்க்ஷனையே கேன்சல் பண்ணிடுறேன், வேற எங்கேயாவது போலாம். இங்க பக்கத்துல எனக்கு ஒரு வீடு இருக்கு, அத பார்த்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பிடிக்கும் தோணுது. அது உங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே, அப்படினா அங்கே போலாம். என் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்குதான்னு பாக்குறேன். மது, ஒருவேளை ஒருத்தன் உங்களை உயிருக்கும் மேல காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனால நீங்க இல்லாம வாழ முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நிலைமையில அவன் உங்களை அடையறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும்? நீ எப்பொழுது வெளியே வருவாய் என்று பொறுமையாக காற்றும் கூட காத்திருக்கிறது உன்னை தழுவ. Welcome to my art house. மது, நான் ஒரு தடவை இந்த வீட்டுக்கு வந்துட்டா எனக்கும் வெளி உலகத்துக்கும் எந்தவித தொடர்பும் இருக்காது. மது, இதுதான் என்னோட ஆர்ட் கேலரி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகம் உருவானதிலிருந்து ஆணும் பெண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த புனிதமான காதலால தான் இந்த பூமியே சுத்துது. பெண்களை இப்படி ஆடையே இல்லாம வரைஞ்சு வச்சிருக்காங்களே, இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? இதுல என்ன தப்பு இருக்கு? இது ஒரு கலை. கலையை பொறுத்த வரைக்கும் இது தப்பு இது சரின்னு சொல்லவே முடியாது. இதுவும் கடவுளோட படைப்பு தான். என்ன கேட்டீங்கன்னா கடவுளோட படைப்புலயே ரொம்பவும் அழகான படைப்பு பெண் தான் சொல்லுவேன். அதனாலதான் அழகு எங்க இருந்தாலும் அதுக்கு நான் தலை வணங்குவேன். சரி வாங்க, எனக்கு இந்த ஆர்ட் கேலரியிலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்ட்டை காட்டுறேன். நீங்க பார்க்க போற அந்த ஆர்ட்டை நானே என் கையால வரைஞ்சேன்னு சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன். அது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கா? உங்களுக்குள்ள நிறைய திறமைகளை நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க, ஆனா அத பாராட்டுற தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. ஏன் இப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? உண்மையை சொல்லணும்னா
எனக்கு ஒரு டவுட், அந்த பெயிண்டிங்கை நீங்க தான் பண்ணீங்களான்னு. உங்களை நம்ப வைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தா இன்னைக்கு நான் இந்த அழகான முகத்தை இந்த கேன்வாஸ்ல உங்க முன்னாடியே வரைஞ்சு காட்டுறேன். எனக்கு மாடலா இருக்க உங்களுக்கு சம்மதமா? பாலிடிக்ஸ், போயட்ரி, அதோட பெயிண்டிங், வாவ், எக்ஸலன்ட். ஓகே, நான் உங்களுக்கு மாடலா இருக்கேன். ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, ஐ ஜஸ்ட் கம் பேக். இன்னும் கொஞ்சம் மேல. யா, இப்படி மேல பார்த்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கு. குட். இது இன்னும் கொஞ்சம் மேல, கொஞ்சம். குட், அப்படியே இருங்க. ஓகே, படத்துல இருக்கிறதா என் கனவு தேவதை. இப்பவாவது உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்துச்சா? நான் உங்களை எந்த அளவுக்கு விரும்புறேன் தெரியுமா? பியூட்டிஃபுல். இன்னைக்கு அந்த நிலாவே உங்க அழக பார்த்து வைக்கப்படும். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நான் உண்மையிலேயே வாழ்றதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டேன். மது, நீ வந்து என் வாழ்க்கையே மாத்திட்ட. ஒரு விஷயம் தெரியுமா, இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத மது. நான் வாழ்க்கை பூரா உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் மது, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மது, இனிமே நீ என்னை பிரிஞ்சு எங்கேயும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. இன்னையில இருந்து இதான் உன்னோட வீடு. இன்னையில இருந்து இந்த வீடு உனக்கு தான் சொந்தம். இது என்னோட காதல் பரிசு. வாங்கிக்கோ மது, ப்ளீஸ். வேண்டான்னு சொல்லிடாத ப்ளீஸ்.